இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெசிபி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ரெசிபிக்கு பதிலாக நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு 1/2 kg கேக்கு, 1 kg கேக்குக்கு எந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் போடணும், எப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க, 1/2 kg கேக்குக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் போடணும், எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்க. அதே மாதிரி 1 kg கேட்குறீங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு வீடியோவா இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு 1/2 kg கேக்குக்கு என்ன மெஷர்மெண்ட்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு 1/2 kg கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மைதா மாவு, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து நம்ம கேக்குக்கு வந்து 60 g அளவு, அதாவது 1/2 கப் அளவுக்கு நமக்கு மாவு போதும். 1/2 கப்பை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் கப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 g அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு 1/2 கப்பு மைதா மாவையோ இல்லை கோதுமை மாவையோ நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட் எக்ஸாக்டாக ஒரு 60 ஒரு 70 g வரைக்கும் நமக்கு காமிக்கும். சோ அதை நீங்க வந்து 120 g அப்படிலாம் நீங்க நினைச்சுக்க வேணாம். அதே மாதிரி 1 கப்லயுமே பாத்தீங்க அப்படின்னா 1 கப்புக்கு வந்து 250 g எழுதியிருப்பாங்க. மைதா மாவை நீங்க அளந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 g இருக்காது. சோ கரெக்டா 1/2 கப் அப்படின்றது 60 g தான். உங்களுக்கு வந்து கிராம் வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து மெஷரிங் கப்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கேக் நீங்க பண்ண போறீங்க, உங்களுக்கு பேக்கிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மெஷரிங் கப்பு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த கிராம் மாதிரி எல்லாம் நீங்க அளந்தளந்து எடுக்காம நீங்க அழகா வந்து மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க கேக்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு, இதோட எக்ஸாக்ட் கிராம் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60-70 g வரைக்குமே இருக்கும். அடுத்து வந்து நம்ம மெயினா வந்து நம்ம கேக் பண்றதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். பேக்கிங் சோடாவினுடைய அளவு பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன். நீங்க 1/2 டீஸ்பூனுக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கண்டிப்பாக 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். நீங்கள் எந்த அளவுக்கு பேக்கிங் சோடா எடுக்கிறீங்களோ அதை விட வந்து ஒரு 2x மடங்கு பேக்கிங் பவுடர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 1/2 டீஸ்பூனுக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுக்கணும். அடுத்து நீங்கள் முட்டை யூஸ் பண்ணி இந்த கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 முட்டை தேவைப்படும். மினிமம் வந்து 2 முட்டை, நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் 3 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 முட்டை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி பண்ணால் இன்னும் நல்லாவே சாஃப்டாக கிடைக்கும். பட் நான் மேக்ஸிமம் வந்து 2 முட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க தயிர், அப்படி இல்லைன்னா பட்டர் மில்க், அதுவும் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பவுடர் பண்ண சுகர், பவுடர் சுகர். இது வந்து 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப் பவுடர் சுகர் அப்படின்றது 60 g, எக்ஸாக்டா 60 g தான் இருக்கும். நீங்க நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து நீங்க அளந்து எடுத்தீங்கன்னா 60 g கரெக்டா நிற்கும். கண்டிப்பா நீங்க பவுடர் சுகரை ஆட் பண்ணும்போது நீங்க 1/2 கப் தான் ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்க டைரக்டா சுகரை வந்து நீங்க ஆட் பண்ண முடியாது கேக்ல, அந்த மெஷர்மெண்ட் வந்து மொத்தமாவே மாறும். ஸோ நீங்க எப்பயுமே வந்து சுகரை பவுடர் பண்ணி ஆட் பண்றது வந்து ரொம்பவே நல்லது. நான் இப்போ சொல்லியிருக்க இந்த மெஷர்மெண்ட் வந்து யூஸ்வலாக நான் கேக் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்த மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணால் நீங்கள் எந்த மாதிரி கேக் பண்ணாலுமே இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெனிலா எசன்ஸ், இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணாலே போதும். அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், வெஜிடபிள் ஆயில். உங்கள் எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும் வெஜிடபிள் ஆயில் அப்படின்றது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். நீங்கள் நார்மலாக வந்து கடையில் உள்ள ரீஃபைண்ட் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 kg கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 50 ml அளவுக்கு இருக்கும். 1/2 கப் அப்படின்றது 50 ml தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இது கூட வந்து பால் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோடைய மெஷர்மெண்ட் வந்து மாறும் மொத்தமாகவே. ஸோ ஆயிலுடைய மெஷர்மெண்ட்டும் மாறும், அது போக வந்து நம்ம ஆட் பண்ண போகிற பாலுடைய மெஷர்மெண்ட்டும் மாறும். நான் வந்து பால் எதுவுமே ஆட் பண்ணாமல் நான் மொத்தமாகவே மொத்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்குமே உண்டான மெஷர்மெண்ட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். கரெக்டாக வந்து 1/2 கப் வெஜிடபிள் ஆயில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை யூஸ் பண்ணியே வந்து ஒரு பர்த்டே கேக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு
க்ரீம் தேவைப்படும். நீங்கள் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் கட்டாயம் நமக்கு தேவைப்படும். அதாவது ஒரு கப் விப்பிங் க்ரீம் அப்படின்றது வந்து 100 ml கரெக்டாக இருக்கும். எம்எல்ல வச்சு நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ml இருக்கும். ஒரு கப் அப்படின்றது 100 ml. இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்க அந்த மெஷரிங்கே வந்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கப்பில் உள்ளது வந்து ஒரு ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய மெஷர்மெண்ட் வந்து கம்மியாகும், குறையும், கூடும், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து கப் ரேட்டு வச்சு கிராம் ரேட்டு அந்த மாதிரி போகாமல் நீங்கள் கப்ஸ் வச்சே நீங்கள் ஒரு ஒரு முறையும் நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, ஒரு 1/2 kg கேக் பண்ணுறதுக்கு நான் எந்த சைஸ் கேக் டின் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நார்மலாக வந்து கேக் டின்னுடைய சைஸ் வந்து 6 inch இருக்கும், 6 inch. அதுக்கப்புறம் வந்து 7 inch கேக் டின் இருக்காது, அதுக்கு பொதுவாக 6 அப்புறம் 8 inch கேக் டின் இருக்கும். 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 inch இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லையுமே கிடைக்கும். ஸோ ஒரு 1/2 kg கேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு 6 inch பேனே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைஸில் உள்ள கேக் டின் வந்து நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவுகள் எல்லாமே ஒரு 1/2 kg கேக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்டு தான். இதுவே நீங்கள் ஒரு 1 kg கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு 2x ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 1.5 kg பண்ண போகிறீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டு தான். ஒருவேளை நீங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அந்த மாதிரிலாம் பண்ண போகிறீங்க, நீங்கள் இது கூட வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் 1/2 cup நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த 1/2 cup வந்து கொக்கோ பவுடருக்கு நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ண போகிறீங்களோ அதுலேருந்து நீங்கள் மாவை வெளியே எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1/2 cup மைதா மாவை ஒரு பவுலில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து கரெக்டாக 2 tablespoons அளவுக்கு நீங்கள் அந்த மைதா மாவை வெளியே எடுத்துடணும். நீங்கள் எடுத்த அந்த மைதா மாவுக்கு ஈக்குவலான அளவு நீங்கள் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். 2 tablespoons நீங்கள் அதுலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 2 tablespoons அளவுக்கு கொக்கோ பவுடரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் சாக்லேட் கேக் 1 kg பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 cup அளவுக்கு மைதா மாவை நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுலேருந்து 4 tablespoons அளவுக்கு மைதா மாவை நீங்கள் வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்டு திருப்பி அதே 4 tablespoons அளவு கொக்கோ பவுடரை நீங்கள் அந்த மாவில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெஷர் பண்ணணும் கேக்கை. அதே மாதிரி கடைகளில் வந்து விப்பிங் க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து எவ்வளோ நிற்கிதோ அதுதான் வந்து கேக்குனுடைய எடையாக கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 kg காமனாக வந்து நீங்கள் கேக்கை வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் க்ரீம் எல்லாம் போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மொத்தமாக க்ரீமு இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்கள் கேக்கு மெஷர் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு 1/2 kg கேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 1 kg கேக் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா 7-8 inch வரைக்கும் நீங்கள் கேக் டின் வாங்கி வச்சுக்கணும். 8 inch கேக் டின் வந்து 1 kg கேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 1.5 kg ஒரு பெரிய கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 9 inch கேக் பேன் வாங்கணும். 9 inch கேக் பேன் யூஸ் பண்ணி நீங்கள் கேக் பண்ணீங்க அப்படின்னா 1.5 kg அளவுக்கு கேக் கிடைக்கும். இதுவே நீங்கள் 2 kg கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 10 inch அளவுக்கு கேக் டின் வாங்கி வச்சுக்கணும். கேக் டின்னுடைய வரிசை பார்த்தீங்கன்னா நீங்கள் 6-10 inch வரைக்கும் நீங்கள் ஒரு கேக் டின் வாங்கி வச்சுக்கலாம். 6 inch கேக் டின் தனியாக, அதுக்கப்புறம் 7-8 inch வரைக்கும் ஒரு கேக் டின் தனியாக, அப்புறம் 9 inch கேக் பேன் தனியாக, 2 kg பண்ணுறதுக்கு 10 inch. ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர் பண்ணி கேக் டின் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் கிராம் வைஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்காம கப்புனுடைய மெஷர்மெண்ட்டே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கேக்ஸுமே வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.